ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெஜ் குருமா தான் வைக்க போகிறோம். இந்த வெஜ் குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 4 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கசகசா, அப்புறம் திருவுண தேங்காய். இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது கூட 4 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக. இதையும் அரைச்சி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, ஸ்டார்பூ, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அதுக்கடுத்து புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கடுத்து கொஞ்சோண்டு கரம் மசாலா நம்ம வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயத்தை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கி வரணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். நான் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் பார்த்தீங்கன்னா தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதங்கணும். தோல் சுருங்குறவங்களும் வதங்கினதுக்கப்புறம் 2 கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட 2 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து இந்த குருமா வந்து ஒரு 5 பேருக்கு சேர்த்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஏன் நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பும் இப்போயே சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் காய்கறிகள் வந்து நல்லா வதங்கும். அதுக்காக தான் நம்ம வந்து உப்பையும் மஞ்சத்தூளையும் இப்போயே சேர்த்துக்கிறோம். இதுக்கடுத்து 100 பட்டாணி இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். உங்கள் காரம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குருமாக்கு அந்த கெட்டித்தன்மையை வந்து கொடுக்கும். அதனால் இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறோம். இதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்சியில் இருக்கிறதையும் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி இது கூட நம்ம இந்த மிக்சியில் உள்ள தண்ணியை கூட இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் குருமா பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இதை நல்லா நம்ம வந்து காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மிலே வச்சு வேக வச்சுட்டு அதை திறந்துட்டு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் நம்மளோட சப்பாத்தி மற்றும் பரோட்டாவுக்கு ஏற்ற குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளானது தான். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட முடியும்.